ஹாய், வெல்கம் டு தமிழ் பெஸ்ட் ஐடியாஸ். இந்த பதிவில் எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஸ்டோர் டிஸ்பிளே ஃபிக்சர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த நிறுவனம் ப்ரொஃபஷ்னல் ஸ்டோர் டிஸ்பிளே ஃபிக்சர் மேனுஃபேக்சரர். 36 வருடத்திற்கு மேலாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இந்த கம்பெனி ISO 9001 சர்டிஃபைட் கம்பெனி. இவங்க கஸ்டமைஸ்ட் ப்ராடக்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதாவது கஸ்டமர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் செய்து கொடுப்பாங்க. இவங்களோட முக்கியமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, கஸ்டமர்ஸ் கேட்குற சாம்பிள் அல்லது மாடலை தனித்தனியாக பார்ட் பார்ட்டாக பிரித்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, ஒரு ஸ்டோர் டிஸ்பிளே யூனிட்டுக்கு சுமார் 100-200 பார்ட்டுகள் தேவைப்படும். அதனை அசம்பிள் பண்ணி சரியான ஒரு ப்ராடக்டாக கொண்டு வருவதற்கான ஹை சர்வீஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சமாளிக்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கேட் சாஃப்ட்வேரில் அக்யூரேட்டாக ப்ராடக்ட் டிசைன் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்ட் பார்ட்டாக டிசைன் பண்ணி ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக மேனுஃபேக்சர் பண்ணி கடைசியில் அசம்பிள் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டை உருவாக்குறாங்க. ப்ராடக்டில் யூஸ் ஆகிற மெட்டல் மற்றும் வுட் ரெண்டுமே அவங்களே ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. லேசர் கட்டிங் மிஷின் மூலமாக இந்த மெட்டல் பார்ட்ஸை கட் பண்ணிவிட்டு அதை லேசர் வெல்டிங் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணுறாங்க. ரேக்ஸோட ஸ்மூத்னஸ்க்காக சிஎன்சி லேத் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் வலுவழுப்பாக ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி செய்கிறாங்க. இந்த ப்ராசஸோட நேம் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோபிளேட்டிங் ப்ராசஸை யூஸ் பண்ணி மெட்டல் சர்ஃபேஸில் பியூட்டி மற்றும் வேர் ரெசிஸ்டன்ஸ்க்காக குரோம் ஃபினிஷ் கொடுக்குறாங்க. மேலும் இந்த எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தடு ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோபிளேட்டிங் மெத்தட் அப்ளை பண்ணுறாங்க. ஃபைனலாக உறுதி மற்றும் அட்ராக்டிவ்னஸ்க்காக பவுடர் கோட்டிங் கொடுக்குறாங்க. அடுத்து உடன் பார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கடைசியில் எல்லா பார்ட்டையும் ஒன்றிணைத்து ஒரு கம்ப்ளீட் டிஸ்பிளே ஸ்டோர் ரேக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நன்றி.